பார்க்கொண்டிருப்பது காரைக்குடி நியூஸ் 360. எது இம்பார்ட்டன்ட், இந்த டைம்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம வந்து முடிவெடுக்கணும். அந்த முடிவு நம்மளால எடுக்க முடியலன்னா வாழ்க்கையில முன்னாடி போகும்போது ஜாப்ல, கேரியர்ல, பர்சனல் லைஃப்ல நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன சொல்ற இன்கன்சிஸ்டன்டா ஆயிடும். அந்த முடிவு நான் சொல்றது வந்து இப்போ வீட்டு பக்கத்துல ஒரு திருவிழா நடக்குது, இல்ல கல்யாணம் நடக்குது, அதுக்கு போகணுமா இல்ல எக்ஸாம் படிக்கணுமா அப்படின்ற முடிவு வந்து நம்மளால எடுக்க முடியும். Which is important for us, அப்படின்றது we should be able to decide. சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ்லாம் லைஃப்பில் அதெல்லாம் இப்போ பண்ண வேண்டியதாக இருந்தாங்க சொல்லுவாங்க. இந்த 2 வருஷம் நீ கஷ்டப்பட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஜோலியாக இருக்கலாம். இந்த 2 வருஷம் ஜோலியாக இருக்கணும் வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 வருஷம் சே 1 வருஷம் that you are dedicating for yourself to secure career, எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அந்த டைம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பரான ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா காலையிலிருந்து மாதிரி வரைக்கும் நான் உட்காந்து படித்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நான் என்ன படித்தாங்க, எந்த புக்கு படித்தாங்க, படித்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் ஸ்பீட். நீங்கள் எத்தனை மணி நேரம் புத்தகத்துக்கு ஃப்ரெண்டில் இருந்தோம் அப்படின்றது இல்லை. வாட் மேட்டர்ஸ் அந்த 2 மணி நேரம் நம்ம என்ன படித்தோம் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணியிருக்கோமா, ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோமா, இதெல்லாம் தான் ஆயிடுச்சு. ஸ்மார்ட்டான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணணும். மினிமம் 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம படிக்கணும், படித்தா அவங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் படிச்சுன்னு சொல்லி தெரிவிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஐ டோன்ட் பிலீவ் 6 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம படிக்கணும். ஆனால் ஒரு சில பேர் வந்து 12 மணி நேரம் படிச்சுன்னு சொல்லுவாங்க. 12 மணி நேரம் தேடி படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிட்வீன் 6 to 8 ஹவர்ஸ் யூ ஷுட் பி லேர்னிங், இந்த படிக்கணும். ப்ளஸ் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஜாப்ஸ் இப்போ TNPSC மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் எடுக்கிறீங்க, இல்லை வேறு எதுவும் ஒரு ப்ரைவேட் செக்டரில் கூட நீங்கள் ஒரு சில ஜாப்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் போன்ற விஷயங்கள் இருக்கும். அதில் எப்பவுமே என்ன ஆகும்னா எழுதுறது நம்ம நல்லா எழுதுவோம், பட் அந்த ஒரு ஸ்டேஜில் போகும்போது கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பேச முடியாமல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சந்திக்கிறோம். ப்ளஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது குரூப் 1 எழுதுறதுனால வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்துட்டு நமக்கு நம்மளோட வியூ ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படியா ரேங்கிங்லாம் பார்க்குறோம் அப்படின்றதும் நம்ம வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஐடியாலஜி வச்சுருப்போம், ஆனால் அதுக்கு இன்னொரு சைடு இருக்கும். இன்னொரு தெரியல பேசும்போது தான் ஆமாம் இப்படியும் ஒரு வருஷம் இருக்கு, இப்படியும் அந்த இஷ்யூவை பார்த்து அனலைஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன். கீப் இன்ட்ராக்டிங். ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குங்க, அவருக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக்கீங்க. ஸோ திஸ் இஸ் மோர் லைக் அ பிளேஸ் வேர் யூ கேன் கம் டுகெதர் அண்ட் லேர்ன். கிளாஸஸ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் opportunity for you to interact with your fellow candidates. அப்படி இதை பார்க்கணும். நல்ல வெற்றிகரமான முறையில் நம்ம இதை ஸ்டடி சென்டரில் வந்து கொண்டு போகணும். போய் கண்டிப்பாக வந்து இங்கேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் உண்டு, பட் இன்னும் மீண்டும் வரக்கூடிய வருஷங்களில் நல்ல ரிசல்ட் வந்து இந்த வரக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணணும்ன்ற இருக்கிறவங்க போன்ற ஒரு டெசிஷனுக்கு வரணும்னா கண்டிப்பாக அவங்களோட கைகளில் தான் இருக்குது, அந்த ஒரு வெற்றியில் தான் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட உங்கள் கூடவே இருக்கோம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், புக்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். பட் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும். ஸோ தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் யூ. ரிசல்ட்டும் நீங்கள் தான் கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வர ரிசல்ட்டு தான் எங்களுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.